வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம்னா செல்வந்தர் ஆகதற்கான சிறப்பு பரிகாரங்களை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒருவர் சிறந்த செல்வ நிலையை அடைய கீழ்கண்ட அதாவது இப்போ நான் சொல்லக்கூடிய ஒன்பது வழிமுறைகளை எளிய பரிகார முறைகள் தாங்க அது எல்லாமே அது அதை பண்ணி அதை செஞ்சு வந்தாலே அவங்களுக்கு சீக்கிரமாகவே செல்வந்தர் ஆகக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் உண்டு இந்த முறைகள் அனைத்துமே மிக எளிமையானதாக இருப்பினும் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்பது கடைபிடிக்கும் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் ஆகவே நம்பிக்கையுடன் செய்து வர மிக உயர்ந்த செல்வ நிலையை அடையலாம் அசைவு உணவு பழக்கம் இருப்பின் தவிர்த்தல் தளம் அநேக கபத்தை அளிக்கும் கிரகங்களின் நன்மை நன்மைகளை அசைவு உணவு பழக்கம் பாதிக்கும் தடுக்கும் மேலும் சனி ராகு கிரகங்களின் கோச்சார நிலை அல்லது ஜாதகத்தில் சரியில்லாத நிலை இருந்துச்சுன்னா அசைவ உணவு பல மடங்கு பாதிப்பு உங்களுக்கு தரும் ராகு திசை சனி திசை ஏழரை ஜென்மம் கருமம் கண்டகச்சனை நடப்பவர்கள் அவசியம் அசைவத்தை தவிர்க்க வேண்டும் அப்படி தவிர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் நல்லது ஓகேங்களா இல்லையேல் எந்த பரிகாரமும் உங்களுக்கு பலன் தராது அதுக்காக தான் இந்த நபர்கள் இப்போ நான் சொன்ன அந்த விஷயங்கள் ஒரு ஜாதகத்தில் இருப்பேன் அவங்களுக்கு தான் அது பலன் தராமல் போவதுக்கான காரணம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் சரி அன்பர்களே இப்போ முதல் குறிப்பு வீட்டில் வந்து ஸ்படிகலிங்க வழிபாடு ஸ்ரீ எந்திர வழிபாடு ஒருவரை விரைவில் செல்வ நிலையில் அடைய உதவும் தினமும் ஸ்ரீ சுத்தம் படித்தோ அல்லது கேட்டு வருவது அதிக பலன்களை உங்களுக்கு தரும் மேலும் வெள்ளை உடைகள் நல்லவற்றை பணத்தை ஈக்க முடியும் அதை அதிகம் உபயோகித்தால் நலம் தரும் செம்பு மற்றும் வெள்ளி அதிகம் உடலில் படும்படி செய்து வரவும் இரண்டுக்குமே மிகுந்த சக்தி வாய்ந்தவை செம்பு மோதிரம் அல்லது கைவளையல் மற்றும் இடதுகை ஆள்காட்டி விரலில் வெள்ளி மோதிரம் கற்கள் எதுவும் இல்லாமல் சாதாரண ஒன்றாகவே போட்டுக்கோங்க அணிவது தன ஆக்கர்ஷண முறைகளில் ஒன்று வலது கை சுண்டு விரலில் செம்பு மோதிரம் அணியவும் ஓகேங்களா இது ரெண்டாவது பரிகாரம் மூன்றாவது பரிகாரம் சுத்தமான மலைத்தேன் தேன் மற்றும் குங்குமம் எப்போதும் சுவாமி அறையில் இருக்குமாறு பார்த்து கொள்ளவும் வியாபாரிகள் சுத்தத்தேன் நிறைந்த பாட்டில் தங்கள் மேஜைல் மட் மற்றும் பணம் வைக்கும் இடத்தில் வைத்து வரலாம் வடகிழக்கு மூளையில் துளசி செடி வைத்து வரவும் தினமும் அதை சுத்தமாக பராமரித்து வாருங்கள் மேலும் வியாழ நன்று மட்டும் அதற்கு சுத்தமான பாலை ஊர்த்தி வாருங்கள் இது ஒரு நான்காவது பரிகாரம் ஐந்தாவது பரிகாரம் மேற்கு பார்த்த வீடு கடை உள்ளவர்கள் வாயிலில் மஞ்சள் துணி கட்டி வைக்கலாம் மற்ற திசை உள்ளவர்கள் சிகப்பு துணி அல்லது ரிபன் கட்டலாம் குளிக்கையில் தினசரி வில்வ இலையை போட்டு குளித்து வரலாம் வில்வ இலையை கொதிக்க வைத்து குளிக்கும் நீரில் நீரில் கலந்து குளிக்க நலம் மிகும் ஏழாவது பரிகாரம் ஏழை எளியோர் தானம் கெட்போர் பிச்சை ஆகியோருக்கு மஞ்சள் லட்டு மற்றும் மஞ்சள் வாழை வாங்கி கொடுக்கவும் தினசரி முடிந்தாலும் நீங்கள் செய்யுங்க காலை மாட்டிற்கு வெள்ளம் கொடுத்து வாருங்கள் இது ஏழாவது பரிகாரம் எட்டாவது பரிகாரம் வெள்ளை எல் உருண்டையை ஓடும் ஆற்றில் நாற்பத்தி மூன்று நாட்கள் தொடர்ந்து விட்டு வர உங்களுக்கு தன ஆகர்ஷணம் ஆகும் குங்கும பூவை உணவில் முடிந்த போதெல்லாம் சேர்த்து வாருங்கள் தினசரி பசுவிற்கு மஞ்சள் லட்டு ஒன்று கொடுத்து வாருங்கள் மேலும் பசுவதையை தடுப்பது மிகுந்த சிறந்த நன்மையும் செய்த பாவங்களை பூர்வஜென்ம கருமாக்களின் தாக்கங்களையும் அது கலை செய்யும் இப்போ நான் மேலே சொன்னேன் இப்போ இந்த ஒன்பது பரிகாரம் முடி முடிந்தவரை எல்லாவற்றையுமே செய்ய ட்ரை பண்ணுங்கள் அப்படி எதுவுமே செய்ய முடியலனா உங்களால் முடிஞ்ச விஷயங்கள் இந்த ஒன்பதில் எது எது முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் உண்டு இந்த ஒன்பதில் ஏதாவது ஒன்று செஞ்சாலுமே உங்களுக்கு பலன் உண்டுங்க அதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது அனைத்தையும் செய்தால் உங்கள் பலன் சீக்கிரமாக கிட்டும் நல்ல ஒரு தன ஆக்கர்ஷணம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு செயல்படும் சரி அன்பர்களே போன்று நிறைய குறிப்புகள் அடுத்தடுத்து நம்ம பதிவில் வர இருக்கு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்